சுந்தர மகாலிங்கமூர்த்தி சுவாமியை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் மேலை நாடுகளில் மிக பிரபலியமான விளையாட்டுகளான கெஷினோ, சூதாட்டம், லாட்டரி மற்றும் கேம்லிங் என்ற சொல்லக்கூடிய இந்த பணமழை பொழியக்கூடிய அரும்பெரும் விளையாட்டுகளில் நாம் எப்படி வெற்றி பெற்று நமது வாழ்க்கை மற்றும் பண தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் என்பதாக இந்த வீடியோவில் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒரு செம்போத்து என்ற சொல்லக்கூடிய ஒரு பறவை இனம் உள்ளது. அந்த இனத்தின் கூட்டை எடுத்து வந்து தீயில் இட்டு எரித்தால் ஒரு வேர் மட்டும் எரியாமல் இருக்கும், அதாவது வெள்ளி கம்பி போல் இருக்கும். அந்த வேரை எடுத்து வந்து பத்திரப்படுத்தி நீங்கள் பட்டு நூலினால் நன்றாக சுற்ற வேண்டும். ஏனென்றால் பட்டு நூல் வந்து மந்திரம் மற்றும் ஆகாச சக்தி வசி சக்திகளை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை உடையது. தாம்பாளத்தில் வைத்து வெற்றிலை பாக்கு மற்றும் வாசனை திரவியங்களை வைத்து அதன் நடுவிலே வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்து ஓம் சிவாய நமக சர்வ காரியம் சாதய சாதய ஸ்வாஹா, ஓம் சிவாய நமக சர்வ காரியம் சாதய சாதய ஸ்வாஹா எனும் அரும்பெரும் வசிய பஞ்சாட்சார மந்திரத்தை நீங்கள் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து உருஜபித்து வாருங்கள். உங்களால் சக்திக்கு முடிந்த அளவு உருஜபித்து வாருங்கள். அதாவது உங்களால் 108 தடவை உருஜபித்தால் ஒன்றுதான், 1008 தடவை உருஜபித்தால் ஒன்று என்றாலும் ஒன்றுதான். ஏனென்றால் நீங்கள் இந்த பஞ்சாட்சார மந்திரத்தினால் அந்த வேருக்கு நீங்கள் உயிர் கொடுக்கிறீர்கள். உங்கள் உருக்கு ஏற்ப அந்த சக்திகள் அதிகரிக்கும். அதாவது அந்த நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தின் சக்திக்கு ஏற்ப அதனுடைய வலிமை மற்றும் ஆற்றல் ஆகாச சக்தி வசிய சக்திகள் ஏறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு 10008 தடவை நீங்கள் உருஜபித்தால் அதற்கு ஏற்றாற்போல் அதன் சக்திகள் இருக்கும். 1,00,000 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் உருஜபித்தால் அதனுடைய சக்திகள் மிக அதிகமாகும். எனவே நீங்கள் உங்களுடைய கையில் தான் அந்த வசிய முறைகள் மற்றும் உயிர் ஆற்றலை பெருக்கக்கூடிய வல்லமை உள்ளது. பின்பு இந்த வேரை ஒரு தாயத்து அல்லது ஒரு குளிச்சத்தில் அடைத்து அல்லது காப்பு என்று சொல்லக்கூடிய கையில் காப்பு இருக்கும், இந்த காப்பினில் வைத்து நீங்கள் இந்த கெஷினோ, சூதாட்டம், கேம்லிங் மற்றும் இடத்திற்கு சென்று நீங்கள் எந்த ஒரு காயினையும் தொட்டாலும் சரி, எந்த ஒரு இது ஒரு அது பாலையும் நீங்கள் தொட்டாலும் சரிதான், நீங்கள் தொடும் காரியங்கள் காயின் எல்லாமே வெற்றியடையும். மேலும் நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர் அனைத்துமே, சூதாட்ட நம்பர், லாட்டரி டிக்கெட் நம்பர் அனைத்துமே அதை வெற்றியடையக்கூடிய நம்பராகவே உங்களுக்கு அமையும். மேலும் இதனால் நீங்கள் சர்வ காரியமும் பண மழையும் உங்களுக்கு வந்து அடையும். மேலும் பண வசியம், தன வசியம் என்ற அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதன் மூலம் நீங்கள் செல்வந்தராகலாம். மாறுதலாக நீங்கள் இந்த வசிய மூலிகை மற்றும் தாயத்து மற்றும் காப்பை வைத்துக்கொண்டு தீய காரியங்கள் ஆகிய இறந்த வீட்டிற்கு மற்றும் உடலுறவில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் இதன் சக்திகள் பாழாகிவிடும். எனவே வாசகர்கள், இந்த முறையை பின்பற்றி நீங்கள் கெஷினோ, சிங்கப்பூர், மலேசியா சென்று நீங்கள் கெஷினோ சூதாட்டத்தில் வென்று பண மலையை நீங்கள் அதாவது பண வசியத்தை அடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம சிவாய நம.